Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த காலவேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நல்ல நாளிலே நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசியாவின் புத்தகம் 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவரை குறித்து வேதத்திலே அநேக பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒரு பெயர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, உன் மீட்பரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் கர்த்தர். அவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார், என் மகனே என் மகளே, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் காரியங்கள் என்ன? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோம், ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் தேர்விலே ஜெயம் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். திருமணமான திருமண தம்பதிகள் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை செய்கிறவர் யார் என்று நீங்கள் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் தான் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் செய்கிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நிறைவேறவில்லையா? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை உனக்கு அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு வாய்க்க வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வர வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு அனுகுணமாய் மாற வேண்டுமா? இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் யார் என்றால் கர்த்தர். அவர் சொல்லிவிட்டார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர் கர்த்தர். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அவர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் அப்பியாசப்படுத்துங்கள். இந்த வார்த்தையை வாயினால் அறிக்கையிடுங்கள். அவர் சொல்லிவிட்டார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்களுக்காக யாவையும் ஆண்டவர் இன்றைக்கு செய்து முடிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே. ராஜாதி ராஜா, நீர் தாமே இறங்கி ஒரு விசை உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகலவிதமான நன்மையினால் சகலவிதமான ஆசீர்வாதங்களினால் பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே நிரப்புவீராக. அவருடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் எல்லா நேரங்களினுடைய கரம் கூட இருந்து அவர்களை பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.